வெக்கப்பட்டும் நீ கோபடாத கைதுல கவுர்ல ஒரு 9 பேர் ஏந்துவாங்க ஒரு தாரு வாய்ப்பான வந்தால் அத்துதாண்டி அம்மா எப்படி போது அவுத்துல இங்காச்சு என்னாச்சு சந்தாசியா ஒப்பனை லாலில் எடுத்துக்க முடுவேன் ஆரம்பிக்கலாமா போடணும் அப்படி தெளிவா சொல்லணும்டா ஆகட்டும்டா என்னடா கத்துற முடியலடா எனக்கு முடியல அது தெரிஞ்ச விஷயம் தானடா அப்படி தெளிவா கேளுடா அடப்பாவிடி நீ செய்துட்டு போயிடுவா அதுக்கும் எட்டாம் நாள் கொண்டு வந்து உனக்கு ஐயர் மந்திரம் தெரியுமா தெரியாது இப்ப நான் பண்ணணுமா எழுந்து போயிடணுமா தெளிவா தெரிஞ்சா பண்ணு நல்ல மணி நேரத்தில் எழுந்து போயிடு குறை குறை பேசாதீங்க இல்லப்பா குடிமி போட்டுவார்கள் இப்ப எந்த ஐயர் குடிமி வச்சுக்கிறான் எல்லாம் திங்கள் வாயணமாம் செவ்வாய் வாயணமாம் புதன் வாயணமாம் வியாழன் வாயணமாம் வெள்ளி வாயணமாம் சனி வாயணமாம் ஞாயிறு வாயணமாம் ஒரே ஒரு தாத்தாவை கேட்டதான் தெரியும் ஓம் சுவாக
என்ன சொல்ல வேண்டியதா எங்கடா சொல்றது புதுசா கேளியா அது உள்ள வந்துடுறேன். அருமையான மந்திரம் இந்த மாதிரி மந்திரம் எந்த இடமே சொல்லிருக்க மாட்டேன். குருவே குருவே கேள் ஒரு விண்ணப்பனா முந்தி பிறந்தவனா முதல் புணூல் தைத்தவனா நல்ல சவுண்ட் மாட்டாமா கேட்ட சொன்ன மூஞ்சி பரலாம் சனிகம் சாவர நல்ல பாம்பு முட்டை ஆவாதா ஆவாது தோசம் தாங்கிடும். குருவே குருவே கேள்வி விண்ணப்பனா நல்ல சவுண்டா உன்ன சவுண்டா உன்னா கறந்த பால் காலாத வைத்தவனும் கன்றுக்கு பால் விடாதவனும் காணிக்கல்லை பிடிங்கிட்டவரும் நடக்கிற வயல முள்ளு போட்டவருக்கும் அடுத்தவன் மனைவி ஆசைப்பட்டவருக்கும் சம்பளம் வாங்கி கொடுக்காதவருக்கும் சீக்கிரம் நாடத்துக்கு வந்து சாவடிக்கிறவனுக்கும் பொய்து வந்து டிபன் காசு கொடுக்காத அவனை எடுத்து மாறவனுக்கும் கன்றுக்கு பால் விற்றவருக்கும் அடுத்தவர் மனைவி மீது ஆசைப்படாதவருக்கும் காணிக்கல்லை பிடிங்கி நடாதவருக்கும் பெற்ற தாய்க்கு சோரிட்டவருக்கும் அடுத்தவருக்கு அன்னமிட்டவருக்கும் யாரு தண்டனை கேட்டாராம். அவர்கள் அத்தனை பேரும் பாம்பு குழி பள்ளி குழி இதுல எத்த மாதிரி தள்ளுறான்னு சொன்னாங்க. இந்த உலகத்துல அனைவரும் அதிகமாக சாகுறாள் அதற்கு என்ன காரணம் என்று கேட்டானா ஊங்கோட்டு நல்லா நல்லா ஊங்கட்டுடா தூக்கம் மட்டும் தூங்க எப்படி எப்படின்னு கேக்குறேன். ஒரு கம்பெனி வாத்தியாரு ஒரு வாத்தியார் சொல்ற தகுதியா ரொம்ப தடுவாது விருப்பம் இல்லையா உங்களுக்கு கவலைப்படாதே நீ அங்க எப்படி இருந்தியோ அதோட ரெட்டி மடங்கு இங்க சந்தோஷமாக இருப்பாய். சந்தோஷமா தாங்க இருக்க அடுத்த வருடத்துக்குள்ள இன்னும் சந்தோஷமாக இருப்பாய். அது எல்லாருக்கும் தெரிந்ததே யாரும் அதை நினைத்து கவலைப்பட வேண்டியதில்லை. புரிகிறதா? இது யாரும் கேட்கவில்லை. இதெல்லாம் வரும் என்ன நீ கண்ட்ரோல் பண்ணு. ஏய் சீக்கிரமா முடிடா முகூர்த்த நேரம் முடி போதுடா. 6:30 ஆமா 7:30 மட்டும் தான் வந்திருக்குது. ஆமா உடன் பால் தானே. டேய் என்னத்துக்கு திருமணம் கெட்டிமேல திருமணம் செஞ்சு பால் பால் ஒண்ணே முத்துதானுங்க. ஏய் திருமணம் கெட்டிமேல திருமணம் சென்னையா இது என்னுடைய தங்கை உள்ள தங்கையா பெயர் கயல்வி மன்னா யார் தெரியுமா அன்று மதுரை எடுத்தாலே கண்ணகி அவர் பரம்பரை வந்த வழிபல் இவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அவர் மதுரை எரித்தால் இவள் கலவி எரிக்க போகிறாள். அவர் கண்டிப்பாக கலவி எரித்து சத்தியம் 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 பாருங்க பாருங்க.